திருப்பி விட்டுரும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் தாளிப்பு வடகம், எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கறிவேப்பிலை. பூண்டு, வெங்காயம், தக்காளி அரைச்ச வீடு, கொஞ்சம் சால்ட், நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுங்க. எண்ணெய் பிசி வரைக்கும் அது வதங்கணும். கீரனை பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் வதங்கினா எண்ணெய் கிரியர் வதங்க, பெரிய எலுமிச்சங்காய் அளவுக்கு புளிய கரைச்சி விட்டுட்டு அதில் தேவையான அளவு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு போட்டு கரைச்சி குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி அதாங்க நிறைய இந்த கலந்து
உடஞ்சி போயிடும். பக்குவமா இப்படி கரண்டியை உள்ள விட்டு திருப்பி கிளறணும்.